மனம் கொண்ட தமிழனை மனம் கமலச் செய்திருவே தமிழே உன்னை வணங்குகிறேன் மனமாற வாழ்த்துகின்றேன். மண் பயனுற வேண்டும் என்பது மக்கள் தொலைக்காட்சியின் மகோன்னதமான ஒரு எண்ணம். அத்தகைய மகோன்னதமான எண்ணத்திற்கான சான்றாக நம்முடைய தமிழ் பழகு நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அதில் சொல்லி பழகுவோம் பகுதியில் உங்களிடம் பல்வேறு சொல்லாடல்களை சொல்லி பழகச் செய்கின்றோம். அத்தகைய ஒரு பழகச் செய்வதன் மூலமாக நானும் உங்களில் ஒருவனாக பழகிக் கொள்கின்றேன், படித்து பார்க்கின்றேன். நிறைய படித்து பார்க்கும் பொழுது கிடைக்கக்கூடிய பேரின்பம் மிகப்பெரிய அளவிலான பணம், பதவி, பகட்டு, இனிப்புகள், இன்னும் ஏராளமான வஸ்துகளில் கூட இல்லை என்பதை நேரடியாகவே உணர்கின்றோம். ஒவ்வொரு படிப்பினையும் நமக்கு ஒவ்வொரு விதமான சுவையை தந்து கொண்டிருக்கின்றது. அப்படி அந்த சுவைபட சொற்களை உள்வாங்கும் பொழுது சொல்லி பழகுதல் எவ்வளவு ஒரு அருமையான செய்தி என்பதை தெரிந்து கொள்கின்றோம். அந்த வகையில் நாம் இன்று சொல்லி பழகுவோம் பகுதியில் பார்க்க இருக்கின்ற ஒன்று, அதுவும் நகைச்சுவை கலந்ததே, எடுக்கிறது பிச்சை ஏறுவது பல்லக்கு. உடனே எல்லாரும் நினச்சிப்பாங்க, எப்படி பிச்சை எடுத்தவன் பல்லக்கில் போக முடியும்? நம்ம நிறைய நகைச்சுவையை இந்த கட்சவி அப்படிங்கிற வாட்ஸ்அப்பில் வரும். ஒருத்தர் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவர் திடீர்னு அவர் உட்கார்ந்த இடத்த தோண்டி பார்த்தார், அங்கே கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருள் கிடச்சிது, இன்றைக்கி லண்டனில் போய் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது கற்பனையாக கூட இருக்கலாம், ஒரு வேளை உண்மையாக கூட இருக்கலாம். பிச்சை என்பதை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். பிக்ஷை, அதுதான் சரியான வார்த்தை. இது ஒரு வடமொழி சொல், சமஸ்கிருதத்திலிருந்து வந்த ஒரு சொல். பிக்ஷை என்பது நாம் இந்த சொல்லி பழகுவோம் பகுதியிலேயே ஏற்கனவே கூறியிருக்கின்றோம் ஒரு நிகழ்ச்சியில். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, அதாவது பாத்திரம் பாடுகின்ற திறன் அறிந்து பிக்ஷை கொடு அப்படின்னு அரசர்களுக்கு சொன்னது. அப்பயே நமக்கு தெரிந்து போய்விடுகிறது, பிக்ஷை என்பது தன்னுடைய திறமையை வழிகாட்டி பெரும் அளவில் பரிசாக பெறக்கூடிய புலவர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், கலை விற்பனர்கள் ஆகியோரை சார்ந்தது. இப்போ நீங்கள் பெரும்பாலும் அந்த காலத்தில் அரசர்கள், பேரரசர்கள், அதற்கு பின்பு வந்த ஜமீன் முறைகள், அதற்கு பின்பு வந்த சிற்றரசர்கள் முறைகள், அதுக்கப்புறம் குறுநில மன்னர்கள், இப்படி பல்வேறு முறைகள், கடைசி காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு பிறகு கூட இந்த ஜமீன்தாரி முறைக்கு பிறகு பண்ணையார் என்றெல்லாம் இருந்தார்கள், நாட்டாண்மை என்று கூறுவார்கள் கிராமத்தில். அவர்கள் வந்து இந்த கொடை கொடுப்பதை தங்களுடைய கௌரவம், அதாவது தங்களுக்கான மதிப்புகளில் ஒன்றாகவே நினைத்திருந்தார்கள். அத்தகைய உயர்ந்த இடத்தில் உள்ளவர்களிடத்தில் திறமை உள்ளவர்கள் சென்று, புலவர்களாக இருந்தால் பாடல் இயற்றியோ, கலை விற்பனர்களாக இருந்தால் பேசியோ அல்லது ஆடியோ பாடியோ அல்லது சில கலைகளை செய்து காட்டியோ, இப்போ மட்பாண்டம் செய்கின்ற ஒரு கலை இருக்கிறது அல்லவா, அதிலேயே சிற்சில வடிவங்கள் செய்து காட்டுகின்ற விற்பனர்கள் எல்லாம் பல்லவர் காலத்தில் இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு மன்னர்களிடத்திலும் அத்தகைய திறமை வாய்ந்தவர்கள் சென்று தங்களுடைய திறனை காட்டி பிக்ஷை என்கின்ற பரிசை பெறுகிறார்கள். அப்படி பரிசை பெறும்பொழுது அவர்களை வெகுமதி வெறும் பொற்காசுகள் மட்டும் பரிசாக தருவதில்லை அரசர்கள், பேரரச பெருமக்கள். அவர்களுடைய அந்த திறமையை வியந்து பாராட்டுகிறார்கள், கொண்டாடுகின்றார்கள். இந்த காலம் போல் அல்ல அந்த காலத்தில். இந்த காலத்தில் நாம் எது பேசுவதாக இருந்தாலும் மிகவும் கவனமாக பேச வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் ஒரு விழாவுக்காக பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அப்படி செல்லும் பொழுது அங்கு நாம் எந்த ஒரு புதிய செய்தியை சொல்ல வேண்டும் என்பதை தயாரிப்பதற்கே மிகவும் கவனமாக கையாள வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் எனக்கு அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பில் நிறைய நகைச்சுவைகளை ஏராளமானோர் இந்த கட்சவியின் வழியாக பரப்பியிருக்கிறார்கள். நாம் இப்பொழுது எதை பேச வேண்டுமானாலும் மிகவும் கவனமாக பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அது ஏற்கனவே அனைவருக்கும் தெரிந்து விடுகிறது. நீங்கள் மேடையில் ஒரு பேசும்பொழுது கீழே அமர்ந்திருக்கின்ற பார்வையாளர்கள் சொல்கிறார்கள், இவர் அடுத்து இந்த நகைச்சுவையை சொல்வார், இவர் அடுத்து இந்த நகைச்சுவையை சொல்வார் என்று பெரும்பாலான பேச்சாளர்களுக்கு தர்ம சக்கடத்தை உண்டு பண்ணி விடுகிறார்கள். பேச்சாளர் பெருமக்களும் தங்களுடைய பேச்சினுடைய நகைச்சுவையை மட்டுமே கருத்தில் கொண்டு கருத்தை விட்டு வெளியில் வந்து விடுகிறார்கள். அதுதான் உண்மை. ஆனால் அந்த காலத்தில் அப்படி அல்ல. தங்களுடைய திறமையை மிகச்சரியாக, மிக சரியான இடத்தில், மிகச்சரியான நேரத்தில் உபயோகித்தார்கள். நமக்கு ஒரு புராணத்திலேயே ஒரு கதை உண்டு, குசேலன் கிருஷ்ணன் என்று. குசேலன் தன்னுடைய ஒரு எளிமையான பரிசு பொருளை கொடுக்கும் பொழுது அந்த பரிசினை இறைவன் என்கின்ற கிருஷ்ணன் பெற்ற பொழுதே குசேலனுடைய நிலை பல மடங்கு உயர்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்முடைய திறமை மிக சிறப்பாக இருந்தால் அந்த திறமையை அங்கு வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய நிலை பல்வேறு நிலைகளில் உயருமா. இஸ்லாமிய மன்னரான அக்பர் பீர்பால், அவருடைய தலைமை அமைச்சர் பீர்பால் அவரிடத்தில் சேரும் பொழுது கிட்டத்தட்ட அக்பர் பீர்பால் இருவரும் பார்த்தீர்களானால்
ஒப்பீடு தென்னிந்தியாவில் உள்ள கிருஷ்ணதேவராயருக்கும் தெனாலிராமனுக்கும் இடையிலான உறவு போன்றே அக்பர் பீர்பாலின் உறவும் இருக்கும். தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயராலேயே அக்பரிடத்திலும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறான். எதற்காக இந்த ஒப்பீடை சொல்கிறேன் என்றால், பீர்பாலும் தெனாலிராமனும் தங்களுடைய திறமையால் ஏராளமான பரிசனை பெற்றார்கள். ஒரு சிறிய சம்பவத்தை சொல்கின்றேன், படித்த ஒரு கதை தான். ஒரு அரசனிடத்தில் ஒரு மீனவன் செல்கின்றான். அரசே, ஒரு அரிய வகை மீனை பிடித்தேன், அதை தங்களுக்கு பரிசாக தர விரும்புகிறேன்னு சொல்லி ஒரு மீனை கொடுக்குறான். உடனே அவர் அவனை பாராட்டி, நீ இந்த அரிய வகை மீனை நீ சாப்பிடாமல் உன் குடும்பத்தினருக்கு கொடுக்காமல் அரசனுக்கு கொடுத்ததற்காக உனக்கு 100 பொற்காசுகள் பரிசு என்கிறார். உடனே அருகில் இருந்த ராணியாருக்கு கோபம், ஒரு அற்ப மீனுக்காக 100 பொற்காசுகளை வீணாக்குவதா, அவனிடம் கூப்பிட்டு அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சரி, நான் அரசனும் வழி இல்லாமல், அப்பா இங்கே வா, மீன் இன்று நான் சாப்பிடுவதில்லை, அதனால் அந்த நீ மீனை வைத்துக்கொன்று அந்த 100 பொற்காசுகளை திருப்பித்தா என்று அழைக்கிறார். உடனே அவன் சொல்கின்றான், 100 பொற்காசுகள் என்பது அரசருடைய பாராட்டை விட அற்பமானது, அதனால் இந்த மீனை நீங்கள் நாளை பதப்படுத்தி சாப்பிடுங்கள், 100 பொற்காசுகள் ஒரு பொருட்டல்ல என்கிறான். அவனுடைய பதிலை கேட்டு அரசன் வியந்து இன்னொரு 100 பொற்காசுகளை பரிசாக தருகின்றான். அப்படி தரும்பொழுது ஒரு பொற்காசு தவறி போய் கீழே உருண்டோடி விடுகிறது. உடனே இவன் பதஷ்டத்தில் அதை தேடி பிடித்து எடுக்கின்றான். ராணி அரசனிடத்தில் சொல்கிறார், பாருங்கள், ஏற்கனவே 100 பெற்றுவிட்டான், அடுத்த 100 ஒன்று தான் விழுந்திருக்கிறது, யாராவது ஒரு சிப்பந்தி பணியாளர்கள் எடுத்து மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று போக வேண்டியதானே, அதை கூட எடுக்கின்றான், அதை காரணம் காட்டி அவனை கூப்பிட்டு அதை பிடுங்கிக் கொள்ளுங்கள் என்கிறார். அரசன் அரசிக்காக மீண்டும் அவனை அழைத்து, என்னப்பா ஒரு பொற்காசுக்காக இப்படி அழைகிறாயேன்னு, இல்லை அரசே, உங்களுடைய திருமுகம் அந்த தங்க நாணயத்தில் பட்டிருக்கிறது, முத்திரையாக இடப்பட்டிருக்கிறது, அது யார் காலடியிலும் மிதுபட்டு உங்களுடைய முகத்தை அவமானப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக அதை பெற்றுக்கொண்டேன்னோன, அரசன் வியந்து போய் இன்னொரு 100 பொற்காசுகளையும் கொடுத்து அவனை அரச பல்லக்கில் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். இதுதான் எடுப்பது பிச்சை ஏறுவது பல்லக்கு. தன்னுடைய திறமை மிகச்சரியாக இருந்தால் கொடை பெற்ற பிறகு அந்த கொடையை எடுத்து செல்வதற்காக அரசர்கள் பல்லக்கில் ஏற்றி அனுப்புவார்கள். அதை அந்த காலத்தில் கிராமத்தில் சொல்லியிருக்காங்க. புலவர் இன்னைக்கு பாட்டு பாட போயிருக்கிறார், பிக்ஷை எடுத்திருக்கிறார், பல்லக்கில் ஏறி வருகிறார். ஒரு புலவர் பல்லக்கில் ஏறி வருகிறார் என்றால் அவர் மிகத்திறமையானவர், அந்த கலை விருப்பினர் மிகத்திறமையானவர் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இனி மேற்கொண்டு எக்காலத்திலும் எடுப்பது பிச்சை ஏறுவது பல்லக்கு என்று சொல்லக்கூடாது. பல்லக்கில் ஏறினால் பிக்ஷை எடுப்பதில் சிறந்தவர் என்ற அர்த்தம். பிக்ஷை என்றால் பரிசு பெறுவது. சொல்லி பழகுவோமா? சொல்லி பழகினால் தமிழும் சிறக்கும், புலமையும் சிறக்கும். வணக்கம்.